கற்ற பாடத்தை கசடர கற்கவும் ஆழ் மனதில் பதிய வைக்கவும் மீள் வாசிப்பு உதவுகிறது. வகுப்புகளில் மாணவர்கள் செய்கின்ற தொகுப்புரைகளுக்கு ஐயா தரும் திருத்தங்கள் எங்கள் கற்றலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நீங்களும் தொகுப்புரை செய்ய விரும்பினால் எங்களை trust@karka.in என்ற மின்னஞ்சல் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தொகுப்புரை அனைவருக்கும் பயன்படும் என்ற நம்பிக்கையுடன் இறையை வணங்கி மாணவர்களின் கற்றல் பகுதியை இங்கே வெளியிடுகிறோம். நன்றி. இன்றைய தொகுப்புரையை நான் துவங்க இருக்கிறேன். உலகம் உய்ய அறம் பொருள் இன்பம் வீடு எனும் குருடார்த்தங்களை வாழ்வியல் ஆக்குவதே வழி என்பதை உணர்ந்து அதற்கு நூல் செய்தருடைய திருவள்ளுவர் கடவுளின் திருவடிகளையும் பிறவியின் பயன் வீடு வேற்றை அடைவதே என உணர்ந்து அதனை எழுதுவதற்கான தகுதியை வளர்த்துக் கொள்ள விழையும் மாந்தர்க்கு வழிகாட்டும் விதமாக உரை செய்து நல்வழி நடத்தும் பரிமேலாளர் பாதங்களையும் இப்பாதையில் நம்மை கைப்பிடித்து நடத்தி செல்லும் நம் ஐயாவின் திருவடிகளையும் போற்றி பணிந்து வணங்குகிறேன். மாமழை போல நம் ஐயா பொழியும் உரைகளை ஞாயிற்கடையனான நான் சிற்றறிவு கொண்டு கொட்டாங்குச்சி அளவில் பிடித்துக் கொண்ட விடயங்களை உங்களோடு பகுகிறேன். இதில் தோன்றும் பிழைகளை அன்பு கூர்ந்து பொறுத்தருங்கள். அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றையும் முறையே அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என மூன்று பெரும் பிரிவுகளாக வகுத்த திருவள்ளுவர் வீடு என்பதை மட்டும் துறவரம் எனும் காரண வகையால் உணர்த்தினார். இம்மூன்று பால்களையும் இயல்கள் என சிறு பிரிவுகளாகவும் இயல்களை அதிகாரங்கள் எனவும் அவற்றுள் பத்து பத்தாக குரல்களையும் அடுக்கி வைத்தார். அறத்துப்பாலில் பாயிரம், இல்லறம், துறவரம் மற்றும் ஊழ் என நான்கு இயல்கள் அமைத்தார். பாயிரவியலில் அறம் பொருள் இன்பம் என்பதை விளக்க துவங்கும் முன் அவற்றின் ஆதாரக்கூறுகள் சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்ற முக்குணங்கள் என்பது அறிந்து இம்மூன்றுக்கும் உரித்தான தெய்வங்களை வணங்கும் வகையில் கடவுள் வாழ்த்து பாடினார். சாத்வீகம், ராஜசம், தாமசம் எனும் முக்குணங்களின் சேர்க்கையால் உருவானதே இவ்வுலகம் என்பதையும் விளக்கினார். இவ்வாறு முதற் பொருளான இறைவனை மனம் மொழி மெய்களால் வாழ்த்தி இயற்கையை போற்றி அதில் பொதிந்துள்ள அற ரகசியங்களைக் கண்டு நமக்கு அளித்த நீத்தார் பெருமக்களை போற்றி அவ்வறங்களை நாம் வாழ்வியலாக்கி மனத்துக்கண் மாசிலன் ஆதலே அனைத்து அறங்களிலும் சிறந்த அறம் என வலியுறுத்தினார். இல்லறவியலில் இல்லறம் துவங்கி புகழ் வரையிலான 20 அதிகாரங்களில் அறவழியில் நாம் வாழ்வதற்கான வாழ்வியல் வழிமுறைகளை விளக்குகிறார். இல்லறத்தின் நோக்கம் நாம் அன்பில் திளைத்து வளர்ந்து விரிந்து அருள்நிலை அடைவதே ஆகும். இல்லறம் என்பது கணவன் கற்பிற்சிறந்த மனைவியின் துணையோடு 11 கடமைகள் ஆற்றி அன்பு செய்து பிள்ளைகள் பெற்று விருந்தினரை ஓம்பி பேணுவதே என்றார். மேலும் நம் மன மொழி மெய்களில் ஏற்படும் குற்றங்களை அடையாளம் காட்டி அவற்றை அகற்றும் வழிமுறைகளையும் கூறினார். வாக்கில் ஏற்படும் குற்றங்களாக பொய், வன்சொல், புறங்கூறுதல், பயனில பேசாமை எனும் குற்றங்களை களைய வேண்டும் என்றார். நாம் என்றுமே செய் நன்றி மறவாமல் நடுவு நிலையில் நின்று அடக்கத்தோடும் ஒழுக்கத்தோடும் பொறுமையோடும் தீவினைகளுக்கு அஞ்சி அறத்தோடு செயல்பட வேண்டும் எனவும் அதற்கான வழிமுறைகளையும் விளக்கி நெறிப்படுத்தினார். நாம் மனதால் கூட பிறன் மனை நோக்காமல் பிறர் ஆக்கம் கண்டு பொறாமை கொள்ளாமல் அவர் உடைமைகளை எண்ணத்தாலும் கவர நினையாமல் மனதை மாசற்றதாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். இவ்வாறு மனம் மொழி மெய்களில் உள்ள அழுக்குகளை நாம் அகற்ற எனது என்ற மமகாரம் நம்மை விட்டு நீங்க பெறும் இடமே இல்லறம் என்று இதற்கு சான்றாக ஒப்புரவும் ஈகையும் நமக்கு இயல்பாகும் என்றார். இல்லறத்தில் சரியாக அறங்களை ஆற்றும் ஒருவர் அன்பில் விரிந்து அருள்நிலை எய்தி எனது எனும் பற்று இயல்பாக விலகப் பெறுவார் என்பதையும் உணர்த்தினார். அடுத்ததாக துறவரும் எனும் இயலில் விரதம், ஞானம் என இரு பகுதிகளை அமைக்கிறார். விரதம் எனும் பகுதியில் அருளுடைமை துவங்கி கொல்லாமை ஈராக சில முக்கியமான அறங்களை மட்டும் குறிப்பிட்டு இவை உட்பட்ட மற்ற பல ஒழுக்கங்களையும் ஒழுங்கி நிற்க நான் எனும் அகங்காரமும் நம்மை விட்டு அகன்று இருவினை ஒப்பு நிகழ்ந்து திருவருளான ஞானத்தை அடையலாம் என்றார். ஞானம் என்ற பகுதியில் நிலையாமை, துறவு,
மெய்யுணர்தல் மற்றும் அவாறுத்தல் என நான்கு அதிகாரங்களை அமைத்தார். உடல் மற்றும் பொருள்களின் நிலையாமை உணர்ந்தவுடன் துறவு வாய்க்கும் எனவும் துறவு வர மெய்யுணர்தல் நிகழும் என்றார். மெய்யுணர்வு பெற்ற பக்குவப்பட்ட ஒருவர் கூட வாசனா மலத்தின் காரணமாக தடம் புரளும் வாய்ப்புகள் உள்ளதால் அவா அறுத்தல் என்ற அதிகாரம் அமைத்து அவாவினை முற்றக்கடியும் அவசியத்தை வலியுறுத்தினார். இல்லறத்தில் பற்றுவது அறம் என்பதையும் துறவரத்தில் விடுவது அறம் என்பதையும் விளக்கி நம்மை நல்வழிப்படுத்துகிறார். மேற்கூறிய அறங்களின் வழி நின்றும் நமக்கு வாழ்வில் நாம் எதிர்பார்த்த விளைவுகள் நிகழாமல் போகலாம். அவை நம் ஊழ்வினையால் விளைந்தன என்பதை உணர்த்தி அமைதியாக அந்த அனுபவங்களை ஏற்று கடக்க வேண்டும் என்பதை ஊழ் என்ற இயலில் விளக்கி நம்மை ஆசுவாசப்படுத்தி வழி நடத்துகிறார். முதன்மை அறங்களை அறத்துப்பாலில் கூறியவர், இல்லறத்தின் கூறுகளான பொருள் மற்றும் இன்பம் இரண்டையும் கூற பொருள் மற்றும் காமத்துப்பால் என இரண்டு பால்கள் அமைக்கிறார். இதில் சார்பு அறங்களை விளக்குகிறார். இல்லற அறங்களை பாற்ற பொருள் வேண்டும். அறவழியில் இப்பொருளை ஈட்டும் முறைமையை பொருட்காலில் விளக்கம் செய்கிறார். பொருள் வருவதற்கான வழி நிர்வாகம். எனவே நிர்வாகத்தை அறத்தோடு ஆற்றும் வழியை, அதன் காவலை நடாத்தும் முறைமையை இதில் விளக்குகிறார். பொருட்பாலில் அரசியல், அங்கவியல், ஒழிவியல் என மூன்று இயல்களை அமைத்தார். ஒரு நிர்வாகத்தில் மிகவும் முக்கியமானவர் அதனை நிர்வாகம் செய்யும் தலைவன் என்பதால் நிர்வாக தலைவனின் நற்குண நற்செயல்களை அரசியல் எனும் இயலில் விளக்குகிறார். நிர்வாகத்தை அதன் தலைவன் தனியாக ஆற்ற இயலாது, அவனுக்கு துணை செய்ய அங்கங்கள் வேண்டும் என்பதால் அதன் விவரங்களை அங்கவியலில் விளக்கினார். இவை இரண்டு பகுப்பிலும் அடங்காத ஆனால் நிர்வாகம் சார்ந்த அறங்களை ஒழிவியல் எனும் இயலில் வைத்து விளக்குகிறார். அரசியலில் இறைமாட்சி எனும் அதிகாரத்தில் நிர்வாக தலைவனை உபச்சார வழக்கால் இறை என்றே கூறுகிறார். ஒரு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட முறையே அமைச்சு, நாடு, அரண், கூழ், படை மற்றும் நட்பு என ஆறு அங்கங்கள் இன்றியமையாதன என்றார். நிர்வாக தலைவருக்கு அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், தூங்காமை, கல்வி மற்றும் துணிவுடைமை என ஏழு குணங்கள் அவசியம் என்றார். மேலும் ஒரு நிர்வாக தலைவன் அறப்பற்றோடும் மானம் காத்தும் வல்லமை கொண்டவனாகவும் காட்சிக்கு எளியவனாகவும் கடுஞ்சொல் அற்றவனாகவும் செவிகற்ப சொற்பொறுக்கும் தன்மையுடையவனாகவும் பின்முகத்தோடும் கொடையுள்ளத்தோடு செங்கோல் கொண்டு குடியொம்பல் செய்ய வேண்டும் எனவும் வகுத்து கூறுகிறார். ஒரு தலைவன் தன் ஆறு குணங்களையும் பேணி காக்க கல்வி அவசியம் என்பதால் கல்வியின் சிறப்பை வலியுறுத்த நான்கு அதிகாரங்கள் அமைத்தார். அவை முறையே கல்வி, கல்லாமை, கேள்வி மற்றும் அறிவுடைமை. கல்வியின் சிறப்புகளை கல்வி அதிகாரத்தில் நேர்முகமாகவும் கல்லாமை அதிகாரத்தில் விதிமுகமாகவும் கூறினார். தன்னறிவு கொண்டு கற்றல் கல்வி என்றும் உயர்ந்தவர் வழியே கற்றலை கேள்வி என்றும் விளக்கம் செய்தார். கல்வி என்பது புத்தி மற்றும் உணர்வு என இரண்டு கூறுகளை கொண்டது மட்டுமல்ல, அவை இரண்டும் நமக்கு இரண்டு கண்கள் என்றார். புத்தி சார்ந்த கல்வியை மட்டுமே கற்கும் ஒருவர் வக்கிரமானவராகவும் உணர்வு சார்ந்த கல்வியை மட்டுமே பயிலும் ஒருவர் பைத்தியக்காரர் போலவும் ஆகிவிடுவார் என்பதையும் விளக்கினார். எனவே புத்தி மற்றும் உணர்வு சார்ந்த இரண்டு கல்வியையும் முழுவதுமாக கற்பதே இந்த உலகியல் வாழ்வில் நாம் நம்மை உயர்த்தும் என்ற கல்வியின் முக்கியமான உண்மையை உணர்த்தினார். இந்த உலகில் பொருளை தேடி அலைபவர்களுக்கு கல்வியே உண்மையான அழிவுற்ற செல்வம் என்பதையும் எழுந்த கூறினார். இங்கன முழுமையாக கல்வி கற்ற ஒருவரின் ஆன்மாவில் பதிந்திருக்கும் உண்மை அறிவை வெளிக்கொண்டு வந்து அவரை எல்லாம் உடையவராக ஆக்கும் என்றார். அறிவுடைய ஒரு தலைவனால்தான் முதலில் தன் குற்றத்தை கடிந்து பின் மற்றவர் குற்றத்தையும் கடிய முடியும் என்றார். ஒரு தலைவன் தன்னிடம் காமம், வெகுளி, கடும் பற்றுள்ளம், மானம், உவகை மற்றும் மதம் என ஆறு குணங்களையும் அறவே ஒழிக்க வேண்டும் என்றார். ஒன்பது குரல்களில் இக்குற்றங்களை கடிந்தவர் பத்தாவது குரலில் ஒரு தலைவன் ஒருவேளை இவற்றுள் ஏதும் குற்றங்களை முற்றும் கடிய இயலாமல் போனால் குறைந்தபட்சம் அவற்றை பகைவர் அறியாமல் காக்கவாவது செய்தல் வேண்டும் என யதார்த்தவாதியாகவும் நின்று அறிவுறுத்துகிறார். ஒரு தலைவன் சகல திறன்களும் கொண்டவனாக இருப்பது சாத்தியமில்லை என்பதாலும் அவன் காக்க வேண்டிய உயிர்களும் நிலப்பரப்பும் மிக அதிகம் என்பதாலும் அவன் தன்னிலும் உயர்ந்த பெரியவர்களை தனக்கு துணையாக கொள்ள வேண்டும் என்றார். தெய்வ குற்றங்களிலிருந்து தன்னையும் தன் நிர்வாகத்தையும் மக்களையும் காக்க அந்தணர்களையும் மனிதர்களால் வரும் துன்பங்களிலிருந்து
அமைச்சர்களையும் அவர்கள் மனம் குளிரும்படி நடந்து அவர்கள் அன்பை பெற்று தனக்கு துணையாக்கிக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். பெரியவர்களை அடையாளம் கண்டு அவர்களை துணையாக ஏற்காமல் போனால் அதுவே அவன் அழிவதற்கு வழிவகுக்கும் என்றவர் மறுபுறம் சிற்றினத்தோடு சேரக்கூடாது எனவும் எச்சரிக்கிறார். விடரும் தூர்த்தரும் நடரும் சிற்றினம் என்றார். பெரியார் சிற்றினத்தோடு சேர்வதை தவிர்ப்பர், சிறியரோ சிற்றினத்தோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அவரோடு சேர்ந்து கெடுவர் என்றார். வானிலிருந்து விழும் மழை தான் விழும் நிலத்தின் தன்மையை தானும் பெறுவது போல மனிதர்கள் அவர்கள் சேர்க்கையால் அவர்தம் குணங்களை தமதாக பெறுவர் என்பதை கூறி சிற்றினம் சேராமையின் இரண்டாவது குரல் வழியே ஐயா நமக்கு விளக்கம் செய்தார்கள். இனி மூன்றாவது குரலுக்கு விளக்கம் தர துவங்கி நம் வாழ்வுக்கு வழிகாட்டி நடத்துவார்கள். நன்றி, வணக்கம். தொகுப்புரையை செந்தில் அவர்கள் மிகச்சிறப்பாக செய்து முடித்தார். தான் கொடுத்த பொருள் மாணவர்களிடம் சேர்ந்திருக்கிறது என்று தெரிகிற பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சி தான் ஒரு ஆசிரியனுக்கு கிடைக்கிற உண்மையான மகிழ்ச்சி. செந்திலுடைய தொகுப்புரையிலே நான் கொடுத்த பொருள் அவரிடம் சேர்ந்திருக்கிறது என்ற உண்மை தெரிந்தது. திருக்குறள் என்பது என்னுடைய கருத்தின்படி குரல் குரலாக பாடமாக்குவது அதெல்லாம் சற்று விரிந்த வேலைகள். இந்த குரல் அமைப்பை விளங்கி கொண்டாலே திருக்குறளுடைய பயன்பாட்டை நாம் அடைந்தவர்கள் ஆகும். ஏன் இப்படி அதிகாரங்கள் விட்டார், இல்லறத்துக்கு பிறகு ஏன் துறவரம் தொடங்குகிறது, அதற்கு பிறகு பொறுப்பால் ஏன் அமைந்தது என்பது நூலின் கட்டமைப்பு பற்றிய விவரம். அதை மிக அற்புதமாக செய்தபடியால் செந்திலுக்கு 90 புள்ளிகள். 10 புள்ளிகளை ஏன் குறைத்தேன் என்றால் அதிலே இல்லறம் பெற்று சொல்லுகிற பொழுது எல்லாம் சொன்னார், பயனொரு கடமைகள் எல்லாம் சொன்னார். அதிலே ஒன்று, அறநெறியான் வந்த பொருளை வைத்து கொண்டுதான் இல்லறம் நடத்த வேண்டும் என்ற செய்தி அதிலே சேர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் இல்லறத்தை செய்கின்ற பொழுது கடமைகள் 11 சும்மா செய்துவிட முடியாது, அறநெறியார் பொருள் தேடி அதனால் அந்த கடமைகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தி சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். அதுபோல சிற்றினம் என்பதிலே நல்லதன் நன்மையும் தீயதன் தீமையும் இல்லென்பார் என்பது விடுபட்டு போனது போல தெரிந்தது. அது ரெண்டுக்குமாக ஒரு 10 புள்ளி குறைத்திருக்கிறேன். இது ஒரு விளையாட்டுக்காக, இதில் என்ன புள்ளி போடுதல். இவ்வளவற்றையும் நீங்கள் ஒரு சொற்பொழிவாய் செய்தால் திருக்குறளில் ஒரு பேரறிஞராய் கருதப்படுவீர்கள். ஆகவே நான் மனமாற மகிழ்ச்சி அடைகிறேன், வாழ்த்துகிறேன். இன்னொரு தலைமுறைக்கு இந்த திருக்குறள் போய் சேரப்போகிறது என்ற நம்பிக்கை தந்தமைக்காக செந்திலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நாங்கள் எப்போவோ தொடங்கி இருக்க வேண்டும். ஒரு நாளும் நான் வீணாக ஒப்பாரி வைத்ததை விட்டு விட்டு உங்களிடம் தந்திருந்தால் நீங்கள் இதை ரொம்ப அழகாக செய்திருப்பீர்கள் என்று தெரிகிறது. நாளைய தினம் யார் செய்ய போகிறார்கள்? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவர் தகுதி உள்ளவர், செய்ய போகிறார். அவரும் பெருமாளர் உரைக்கு அப்படியே உரை எழுதிய பெருமகனார். ஆகவே அவர் செய்வது பொருத்தம். எல்லாருமே அதற்கு தயார் நிலையிலே இருங்கள். ஒருவர் வாசிக்கிற பொழுது ஒருவர் மற்றவர்களை ஏதோ பொழுதுபோக கற்பது போல இல்லாமல் நான் இதை வாசிக்கப் போகிறேன், எப்படி வாசிக்கப் போகிறேன் என்கின்ற திட்டமிடுதலை செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையப் போகிறேன். குரல் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். உயர்வள்ளுவத்தின் மற்ற குரல் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.